நேரங்கள்ல பாருங்க, இப்ப ஜம்மியத்துல்லமாவுடைய ஃபத்வாக்களை கூட சில நேரம் மதிக்கிறாங்கல்ல. என்ன அவங்கள்ட்ட சைத்தான் ஊட்டக்கூடிய உணர்வு. எங்களுடைய ஊரில் மருதமுனையிலே குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால், ஒரு 7-8 வருடங்கள் அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால், நாங்கள் இந்த கூட்டுதுவா பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தோம். கொண்டு வந்த போது ஜம்மியத்துல்லமாவில் உள்ள அனைத்து மௌலவிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். அல்ஹம்துலில்லா. முக்கியமான கேள்வி வைக்கிறார், ஐங்கால தொழுகைக்கு பின்னால் இமாம் துவா ஓத மாமூங்கள் ஆமீன் சொல்வது ஒரு பிதா. இப்படி ஒரு கருத்து இருக்குது, பரவலாக இருக்குது, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு எங்க ஆதாரத்தை முன்வைக்க முன்னா அந்த சகோதரர்களிடத்தை நீங்க கேளுங்க. சரி, நாங்க துவா ஓதுறது பில, நீங்க எப்படி ஓதுறீங்க? நீங்க தனித்தனி ஓதுறீங்க இல்லையா? எங்கேயாவது ஒரு பிழையான ஹதீஸ் இல்லையாவது பலகீனம் பிரச்சனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து தொழுகைக்கு பின்னால குஷு குஷுவோடு தனியா துவா ஓதினாங்க, ஒரு ஹதீஸ் யாராவது உங்கட்டும். மற்றவன் செய்யறது பிழை என்றா தான் செய்யறது சரிபடுத்த ஆதாரம் வேணுமா இல்லையா? தான் செய்யறதுக்கு ஆதாரம் வேணுமா இல்லையா? கொண்டு வரது வகையாவது. நான் 2004 9 வருஷமா கேட்கிறேன், இதுவரைக்கும் ஒருத்தர் உண்டை காட்டல. 2004 இது கேட்கிறேன். அவ யாரும் தனியே ஓதப்படாது, தனியே ஓதத்துக்கு இங்க ஆதாரம் இருக்கா? எங்கேயும் காட்ட முடியாது, எங்கேயும் காட்ட முடியாது. இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாக்கிமில் தபரானி இடம்பெறுகிறது, லா யஜ்தமீ உமலஹு ஃபயதுஉ பஅதுஹும் வயுஅம்மினு பஅதுஹும் இல்லா அஜாபஹுல்லாஹ். ஒரு கூட்டம் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், அதில் ஒருவர் பிரார்த்திக்கிறார், துவா செய்கிறார், மற்றவர்கள் ஆமீன் சொல்றாங்க. அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செய்யாம விட மாட்டான். கூட்டு துவாவுக்கு ஆதாரம் இருக்குது, தபராணியிலும் ஹாக்கிமில் இருக்கிறது. நாங்க இந்த ஹதீச முன் வச்சு நோட்டீஸ் போட்ட நேரம் இலங்கையில இதுக்கு எதிராக 3 விமர்சனங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் உள்ள 3 வகையான அறிவிப்பாளர்களை பத்தி விமர்சனம் கொண்டு வந்தாங்க. அந்த 3க்கும் பதில் கொடுத்தோம், இப்ப பதிலே இல்லை. 3 விமர்சனங்களை முன் வச்சாங்க, அந்த 3க்கும் பதில் கொடுத்தோம். முதலாவது விமர்சனம் கொண்டு வந்தாங்க, அதுல இப்னு அபி ஹுபைரா என்ற ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார், அவர் அவருடைய உஸ்தாதிட்ட ஹதீஸ் கேட்கல. ஏன்? அவருடைய உஸ்தாது மூத்தாகும் போது இவருக்கு வயது 8. 8 வயது சிறுவன் எப்படி ஹதீஸ் கேட்கலாம்? ஒரு குற்றச்சாட்டு வச்சா. அதுக்கு நாங்க பதில் கொடுத்தோம், 2 வயது. அவர் ஹிஜ்ரி 41 பிறக்கிறார், இவர் ஹிஜ்ரி 43 மூத்தாகிறார். 1 வயசு குழந்தை எப்படி பார்க்கிறார்? இப்படி இவங்க பெரிசா வைப்பான். பதை எடுத்து தேடினா தஹ்தீபுல் கமால்ல ஒருத்தர் தான் சொல்றாரு, இவர் 41 பிறந்தார், அவர் 41 பிறந்தார், அவர் 42 மூத்தானார். உஸ்தாதுக்கு மாணவருக்கும் ஒரே ஒரு ஆண்டுதான் இடைவெளி. உஸ்தாது 42 மூத்தானாரு, மாணவர் 41 பிறந்தாரு. உஸ்தாது மூத்தாகிற நேரம் மாணவருக்கு 1 வயசு. 1 வயசுக்குள்ள ஹதீஸ் கேட்கறதுக்கு இல்லாது. அதே தஹ்தீபுல் கமால்ல இருக்குது, அந்த மாணவர் அந்த உஸ்தாத் ஹிஜ்ரி 48 மூத்தானார்னு வைக்க பலமான சொல்லி. அப்படி பார்த்தா அந்த மாணவருக்கு 7 வயசாச்சு. இதை எடுத்து முன் வச்ச உடனே அந்த பதில் அப்படி போச்சு. இது மாதிரி 3 விமர்சனங்கள் வச்சா அடுத்த இதுவரை சின்ன சின்ன கேள்வி. இதுவரைக்கும் பதில் சொல்லல. இவ்வளவு தெளிவாக துஆவுக்கு ஆமீன் சொல்றது என்பது கபூலியத்துக்குரிய ஒரு அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவ்விடத்தில ஒரு கேள்வி இருக்கிடுவான், ஃபர்து தொழுகைக்கு புறகன் வரலையா? அதுல சும்மா பொதுவானது தானே வந்திருக்கு. நாங்க கேட்டோம், அப்ப எங்க ஓத போறேன் காட்டுவாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, துவாவுக்கு ஓதி மற்றவர் ஆமீன் சொன்னா கபூல் ஆகும் என்று. ஹாக்கிமில் இருக்குது, தபராணியில இருக்குது. அவ தொழுகைக்கு பின்னால வரல என்றதுனால ஓதாம இருக்க போற, எங்க ஓத போறா? இப்ப காட்ட ஹதீஸ் அமலை விட போறா, அமல் செய்ய போறா? பொதுவாக ஒரு ஹதீஸ் வரும் என்றால் எங்கும் அமல் செய்யலாம். ஆனா இதெல்லாம் இருக்க அதுக்கு மேல ஒரு பொதுவான ஆதாரத்தை போட்டு மடக்க வருவாங்க. எப்படி வருவாங்க? அல்லாஹ் துஆவை மெதுவா தான் கேட்க சொல்லிக்கிறான், உங்களோட ரப்பிடத்துல பணிந்து மெதுவாக துவா கேளுங்கள் என்ன அந்த ஆயத்துக்கு வந்து போடுவாங்க. நான் கேட்கிறது, அங்க பரந்து தொழுகைக்கு புறகான்னு வந்தீங்க, இங்க துஆவில பரந்து தொழுகைக்கு புறகான்னு கேக்குறீங்க. அந்த குர்ஆனுடைய வசனத்திலே
பரந்து தொழுகைக்கு பின்னால் இருக்கிற துவாக மெதுவாக்கல் வந்திருக்கிறார். பொதுவாக வந்திருக்கிறது. அந்த ஆயத்துக்கு விளக்கம் இருக்குது. மெது என்பதுடைய தப்சீர் என்ன? சூரா பனி இஸ்ராயில் அந்த தப்சீர் சொல்ற குசு குசு ஓதுறதுல மெது, வெடி சத்தத்தில் ஓத வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவு நடுத்தனமான சவுண்ட்ல ஓதுங்க. வலா தலிஹருபி சலாத்திக்கு வலா துஹாபித் பிஹா உபதகி பைனதாலிக சபீலா. அங்க சலாத் என்றா துஆ என்று கருத்து என்பதாக ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய தப்சீர் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிதாபு தப்சீர்ல உங்களோட துஆக்களை நீங்க வெடிச்சத்தத்தில் ஓதவும் வேண்டாம், மெதுவாக ஓதவும் வேண்டாம், நடுநிலையாக ஓதுங்கள். ஒபு தகு வைனதாலிக சபீலா தல்லருவான் வகுப்பியாவுக்கு தப்சீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், திருவிதியில் பதிவு செய்யப்படுகிறது, இரண்டு நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூல் ஆகும். ஒன்று தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேட்கிறது, தஹஜ்ஜு தனியே தொழுகிறோம், தஹஜ்ஜுதில் கேட்கிற துஆ. இரண்டாவது ஃபர்து தொழுகைக்கு பின்னால் கேட்கிற துஆ, ஃபர்து தொழுகைக்கு பின்னால் கேட்கின்ற துஆ. பந்த ஹதீஸிலே துஆ கபூல் ஆகும் நேரம் சொல்லப்படுகிறது, இந்த ஹதீஸிலே துஆ கேட்கும் முறை சொல்லப்படுகிறது. முறையுடன் அந்த நேரத்தில் துவா கேட்கப்பட்டால் துவா கபூலாகும். ஹாக்கிமுடைய ஹதீஸில் துவா கபூலாகிற முறை கூட்டாக கேட்கிறது துவாவை கபூலாக்கும் என்று சொல்லுகிறது. திருமதியுடைய ஹதீஸ் தொழுகைக்கு பின்னால் கேட்கிறது கபூலாகும் நேரம் என்று சொல்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு அமலை வழங்குறதுக்கு பல ஹதீஸுகளை இணைத்துத்தான் ஒரு அமலை வழங்க வேண்டும். மார்க்கத்தில் எந்த விதமான முரண்பாடும் கூட்டு துவாவிலே கிடையாது. இதனால் இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூட்டு துவா சுன்னத் எழுதியிருக்கிறார்கள். கூட்டு துவா பரது தொழுகைக்கு பின்னால் கூட்டாக துவா செய்கிறது சுன்னத் எழுதியிருக்கிறார்கள். இதுபோன்று இன்னும் சில அறிஞர்கள் எழுதியிருக்கிறார். தற்காலத்தில் இருக்கக்கூடியவர் ஷேக் வஹபத்து ஸுஹைலி, அவர் சிரியாவில் ஒரு பெரிய அறிஞர். அவரோட வெப்சைட்ல wahba.com நீங்க போனீங்கன்னா அரபில தான் பார்க்கணும், இங்கிலீஷ்ல இருக்கோ தெரியாது. அவரிடம் கேட்கப்படுது, பரந்து தொழுகைக்கு பின்னால கூட்டாக துவா செய்யுங்க, துவா உல் ஜிமாய், ஒருத்தர் துவா செய்கிறார் மற்றவர் ஆமீன் சொல்றாங்க, இது பிதாத்தா ஆகுமாக்கப்பட்டதா? சொல்றாரு, இது மார்க்கத்துக்கு எந்த வகையிலும் முரண்பாடான ஒரு செயல் அல்ல, இது ஆகுமாக்கப்பட்டுண்டு. ஷேக் வஹபா கொடுக்கிறார். இதுபோன்று முழு உலகத்தில் உள்ள அதிகமான அறிஞர்கள் தற்காலத்தில் உள்ளவர்கள் இதை ஆகுமாக்கப்பட்ட காரியம் என்று சொல்லும் போது இதை பிதாத்தன்னு சொன்னவங்க யார்? நான் ஒன்னு கேட்கிறேன், உலகத்துள்ள எந்த முஃப்தி இதை பிதாத்துன்னு சொன்னார்? இந்த தீவிர கொள்கையுள்ள அந்த அறிஞர்களை தவிர நியாயமான போக்குள்ள எந்த அறிஞர் இதை பிதாத்துன்னு எழுதினார்? பாட்டு சகோதரர்களே, இது சைத்தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதல். பாருங்க, பிதியத் என்று தெரிந்து கொண்டும் அதை செய்யக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு வருகிறது. அப்ப அகில இலங்கை ஜம்மியத்துல்லுமாவில் இருக்கிற நிலைப்பாடு என்னன்னா, கூட்டுதுவா சஹாபாக்கள் ஓதல் என்று. இமாம் அஹ்மத் சொன்னாங்களா, இமாம் ஷாஃபி சொன்னாங்களா, இமாம் நவவி சொன்னாங்களா, இமாம் ராஃபி சொன்னாங்களா, இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னாங்களா, இப்னு தைமியா சொன்னாங்களா, இப்னு கையூம் ஜௌசியா சொன்னாங்களா, யாரு சொன்னா பிதியத்துங்க? காட்ட முடியாது. தன்னுடைய மூளை கொண்டு பட்டாச்சு, யாரோ ஒருத்தன் சொல்றா, ஏத்த புத்தகத்தில் எழுதி வச்சாச்சு, அதை பார்த்துட்டு வந்து முழு கிதாவையும் பார்த்து பெருட்டினது போல இதெல்லாம் நடிச்சாச்சு. நாங்க சொல்றோம், யாரையும் பார்த்து நீங்க பேசுவா, தேடுங்க இது பிதாவா இல்லையா, எந்த அடிப்படையை வைத்து இந்த அமல் நடக்கிறது, இவ்வளவு தெளிவாக கூட்டாக துவா செய்வதற்கு ஆதாரம் இருக்கும் போது வாயத்துறன் இதை பிதாத்துன்னு சொன்ன எவ்வளவு பெரிய தவறு. அடைய விரும்பலாம், நீ ஓராம போங்க, அது பிரச்சனை இல்லை, விரும்பல்ல தனியே ஓதிட்டு போங்க. பிதாவுன்ற வார்த்தையை பாவிக்க போவாங்க. ஒருத்தர் விரும்பல தனியே ஓதிட்டு போறாரு, குத்தம் இல்லை, நாங்க ஒரு பாவியம் சொல்லுவோம், இல்லை ஏன் பாவியம் சொல்லல, அதுக்கு தட வரல, அதான ஒரு ஜாயிஸ். ஆனா தனியே ஓதினதுக்கு ஹதீஸ்ல ஆதாரமும் கிடையாது. தனியே ஓதுறது ஹதீஸ்ல ஆதாரமே, இதுக்கு ஒருத்தர் ஒரு ஆதாரம் என்ன, தனியே ஓதுறதுக்கு என்ன தெரியுமா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, முஆத் உங்களை நான் மிச்சம் விரும்புறேன், நீங்க பரந்து தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹுமா அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்துக் என்றது உடவானம். இப்ப கூட்டு துவா பண்ணி இருக்க வேண்டாம், இதை விடாம ஓதுங்கன்னு நம்பி சொல்லிக்க மாட்டாங்களே என்று சொன்னார். அவர் விஷயம் விளங்காம எழுதிட்டார். முஆத் இப்னு ஜபல் மாமூமாக தொழுகிறார் அல்ல, முஆத் இப்னு ஜபல் மதீனாவோட மஸ்ஜிதுடைய இமாம், இமாமுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க.
இது எங்க கண்டுபிடிச்சவன்டா இவனு தேமியாதே காட்டுறாரு. மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தவருக்கு ரசூலுல்லா அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். இமாமு தான் கண்டு கொடுத்தார். கண்டதுக்கெல்லாம் விதார், நினைச்சதுக்கெல்லாம் விதார். இப்படி பேச போகிறார். தெளிவாக தேடணும், பார்க்கணும், அறியணும். இருக்குதா வாயை பத்தி பேசாம இருக்கணும். இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தவிர இல்லைன்னு பேசப்படாது. இந்த உலகத்தில் வந்து லாகப்பெரிய முசீபத்தி தான். அவருக்கு தெரியாதேன்னு இல்லை என்றது சொல்லணும். எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்ல, பிரச்சனை முடிஞ்சு. இல்லைன்னு சொன்னா இருக்கிறது போய் இல்லையில. அல்லாஹ் பாதுகாக்கும். இது போக இது போக புகாரி ஷரீஃபில் முஸ்லீம் ஷரீஃபில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்க சகோதரனை துஆவில் எப்பவும் சேர்த்துக்கோவோ. லஹ்ருல் கைப், உங்க சகோதரன் இல்லாத விடத்தில் இல்லாத சகோதரனுக்கு துவா செய்யுங்க. நீங்க துவா செய்யும் போது நீங்க தனியாக உடத்த துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களோட துவாவுக்கு ஆமீன் சொல்ல மலக்கொண்டு நியமிக்கிறான். இதுல இருந்து விளங்கெடுக்கணும், உலகத்துல யாருக்கும் தனிய துவா செய்ய அல்லாஹ் விட மாட்டான். நீ மூளையில வைத்து குந்தினாலும் மலக்கு போட்டு கூட்டு துவாவாக்குவான். மூளையில வைத்து குந்தினாலும் மலக்கு போட்டு அல்லாஹ் கூட்டு துவாவாக்குவான். ஆமீன் சொல்ல ஆள் அனுப்புவான். பிரச்சனை முடிஞ்சது. எப்ப பிரச்சனை முடிஞ்சது? அதை நீங்க ஓதுறவு ஓதிட்டு போய் நாங்க இப்படி ஓதுறோம். பிரச்சனை முடிஞ்சது. இது எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் விதா விதா விதா. நான் நியாஸ் மொழி சொன்ன மாதிரி அந்த காலத்திலேயே தபக்கைக்கு தவலை அதுல கோரிக்கொண்டுதான் பேக் பேக் பேக். இது மாதிரி அந்த காலையில விதா 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 விதா. இது மாதிரி இது ஒரு வாய் சொல்லில பழகி போச்சு.